ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள பிக் பாஸில் ப்ரமோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. இந்த டாஸ்கில் வந்து தோத்தாங்கன்னா வீட்டில் இருக்க சுகர் அல்லது சால்ட்டை வந்து பயன்படுத்த அனுமதி கிடையாது, அந்த மாதிரி சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து விளையாடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா சொல்கிறாங்க பிக் பாஸ் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிக் பாஸ் உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, சுகரு அது சார்ந்த எல்லா பொருளையும் வந்து ஸ்டோர் ரூமில் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம தினேஷ் வந்து ஒரு சின்ன பாக்கெட் எடுத்து சுகர் எடுத்து பிக் பாஸ் இங்கே பாருங்கள் சுகரை வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தினேஷ் வந்து யாரை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, நம்ம விசித்ரா மேமை வந்து மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் விசித்ரா மேம் வந்து அதை ஒழிச்சே வைக்க கிடையாது. இந்த சுகரை வந்து யார் ஒழிச்சு வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாயா, அப்புறம் ஜோதிகா, விக்ரம், அப்புறம் கோல் சுரேசனா, இவங்க தான் வந்து அந்த சுகரை வந்து கொஞ்சம் ஃபன்னுக்காக வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. ஆனால் தினேஷ் வந்து விசித்ரா மேம் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விசித்ரா மேம்கிட்ட, நீங்கள் வந்து கௌரவமாக திருட வேணாமா திருடுறதுலையும் அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து விசித்ரா மேம், நீங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து நாமினேஷனில் இருக்கிற உங்கள் நண்பர்களை வந்து நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் உங்கள் நண்பர்களை வந்து காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாங்க. உடனே வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து ஒரு 6 அடுக்கு ரேக் வந்து கொண்ட ஒரு ஃப்ரேம் வந்து அமைச்சிருக்கு. அதில் வந்து ஒரு ஒரு ட்ராக்காக மேலே கீழே இறக்கி அந்த அதில் இருக்க பால் வச்சு அந்த பாலை வந்து லாஸ்ட்டில் வந்து கூடையில் பேஸ்கெட்டில் போடணும். அதில் வந்து 16 பேர் நீங்கள் இருக்கீங்க. அதில் வந்து 10 பேராவது ஜெயிச்சா மட்டும்தான் இந்த பூகமத்துலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யார் விளையாட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினேஷ் பிரதரும் நம்ம விஷ்ணுவும் தான் விளையாட போகிறாங்க. ரெண்டு பேருமே போகிறாங்க. அது ரொம்ப பால் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதாம். அதில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டு பார்க்குறாங்க. அவனால் எதுவுமே முன்னே முடியலை. ரெண்டு பேருமே ஒரு பால் கூட போடாமல் லாஸ்ட்டில் வெளியில் வந்துட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம மணியும் நம்ம நிக்ஷனும் தான் போகிறாங்க. நிக்ஷன் ரெண்டு பேரும் போய் நல்லா செமையாக விளாண்டாங்க. அதுக்கு பிக் பாஸ் கூட அவங்கள வந்து ரொம்ப பாராட்டியிருந்தாங்க. நல்லா வெல்டன், நான் வந்து இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் யார் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரமும் பிராவும் தான் போய் நல்லா விளாண்டாங்க அவங்களும். அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனாவுக்கும் விசித்ரா மேமுக்கும் போகிறாங்க. விசித்ரா மேம் சொல்கிறாங்க, அந்த டைமில் அவங்க ரெண்டு பேரும் போகிறப்ப பிக் பாஸ் சொல்கிறாங்க, உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நல்லா விளாண்டா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாமினேஷன்லேருந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா அந்த நாமினேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் சரி, நான் யார், நான் போகிறது யாருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கன்னு சொல்லி விசித்ரா மேம் சொல்கிறாங்க. நீங்கள் போங்கன்னு சொல்லி எல்லா ஹவுஸ்மெண்ட்ஸும் அனுப்பி வைக்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் போய் விளையாடுறாங்க. ஆனால் வந்து ஒரு பால் மட்டும் தான் போட முடிஞ்சு, மற்ற எந்த பாலுமே போட முடியல. உடனே பிக் பாஸ் சொல்கிறாங்க, சரி நெக்ஸ்ட்டு டைமில் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், நீங்கள் வந்து இதுலேயுமே நாமினேஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹுல் சுரேசனா வந்து டைனிங் டேபிளில் வந்து எனக்கு பொரியல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விசித்ரா மேம் வந்து பொரியல் கொடுக்குறாங்க. அப்போ தினேஷ் பிரதர் வந்து எல்லாருக்கெல்லாம் பொரியல் செய்யலை, என்ன வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் பொரியல் செஞ்சுருக்கு அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் வந்து பூர்ணிமா சொல்கிறாங்க, சிக்கன் வேணுமா பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு சிக்கன் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்புறம் வந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டுருக்காரு, உனக்கு மட்டும் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சுரேசனா வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து குல் சுரேசனா வந்து இந்த மாதிரிலாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா மணி பிரதர் சொல்கிறாங்க, பொரியல் கொடுக்கலன்னு கூல் சுரேசன் அழுகிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் அழுகலை, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. எத்தனை பேர் உள்ளே இருக்கணும், இல்லை எத்தனை பேர் வந்து வெளியே போகணும், அடுத்துள்ள 2 டாஸ்க் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாஸ்க் அடுத்த டாஸ்க் வச்சுருக்காங்க. அது 2வது டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்க பூகமோ, அவங்க லைஃப்பில் வந்து எதை வந்து மறக்க முடியாத நிகழ்வோ அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் நம்ம அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா, நம்ம தினேஷ் வந்து ஷேர் பண்ண வந்திருக்காங்க. தினேஷ் சொல்கிறாங்க, என்னோடய மேரேஜ் லைஃப்பில் பெரிய பிரேக் வந்துருச்சு, என்னோடய மனைவிக்கும் எல்லார் வீட்டில் இருக்க சண்டை மாதிரி என்னோடய மனைவிக்கும் எனக்கு வந்து ஒரு சண்டர் வந்துருச்சு, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல, 1 இயர் வந்து நான் ஐசோலேட் பண்ணி தான் இருந்தேன், என்னால் இதை வந்து ஏற்றுக்கிற முடியல அந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேம் வந்து பேசுகிறாங்க, அவங்க லைஃப்பில் நடந்தது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வர பிக் பாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.